காய்ஸ் வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வலிமை செகண்ட் டைம் பார்த்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நேற்று நான் மட்டும் தனியாக பார்த்தேன், இன்னைக்கு மிஸ்ஸஸோட ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன். படம் கிக்காஸ் ஃபிலிம்ங்க, போனி கபூர் சொன்ன மாதிரி தரமான படம். என்ன செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லென்த்தி, அதை அக்செப்ட் பண்ணியே தான் ஆகணும். கொஞ்சம் கட்டிங் போடலாம் செகண்ட் ஹாஃப்ல, ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கட்டிங் போடலாம், படம் இன்னும் ஷார்ப்பாக இருந்திருக்குன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் போனதே தெரியலங்க. படத்துடைய ஹீரோ அஜித் குமார் தலை எல்லாருக்குமே தெரியும், ஆனால் படத்துடைய செகண்ட் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நிரோஷாங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து வேற லெவல், அதுவும் அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கேப்சர் பண்ணது புதுசாக இருந்தது இந்தியன் சினிமாக்கே. அண்ட் திலீப் சுப்ராயன் இது மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்ததே இல்லை நம்ம இந்தியன் மூவிஸில். அதுக்காகவே நீங்கள் போய் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். தேட்டரில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ஓடிடியில் பார்க்குறப்போ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிட்டுமே தேட்டரில் பார்க்குறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணும். அது மாதிரி இருந்தது ஸ்டன் சீன்ஸ்லாம் அந்த படத்தில். அது வந்து இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரெண்டுமே வந்து டாப் நாச்சுங்க. வேர்ல்ட் கிளாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம். ஸோ படம் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்குற படம் தாங்க. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரேசர் ஷார்ப் ஸ்க்ரீன் பிளே, செகண்ட் ஹாஃபில் இந்த சென்டிமெண்ட்டுகள்லாம் கொஞ்சம் சேர்த்து வந்து படம் கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்தது. அந்த ஒரு பாட்டு ரிமூவ் பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஹாஃபில், சில சீன்ஸ் கட் பண்ணியிருக்கலாம். இது ட்ரிம் பண்ணால் படம் இன்னும் செமையாக இருக்கும். ட்ரிம் பண்ணாமே படம் நல்லா தான் இருக்குது, எங்கேஜிங்காக இருந்தது செகண்ட் ஹாஃப். சில ரிவ்யூஸ்லாம் நான் படித்தேன், ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ, அதுக்கப்புறம் இட்ஸ் பிரஷாந்த், மோஸ்ட்லி ரிவ்யூஸ்லாம் நல்லா தான் வந்திருக்கு. பியாண்ட் முஸ்லீம் சரி, இல்லை கலாட்டா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அது மாதிரி இங்கிலீஷ் பேப்பர்ஸ், இங்கிலீஷ் டெய்லிஸ்லாம் நல்லா வந்திருக்கு. ஆனால் இந்த யூடியூபர்ஸ் சில ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் படம் நல்லா இல்லாத மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் அதுவும் ப்ளூ சட்டை மாறன் வந்து ரொம்ப கீழே போய் பாடி ஷேமிங்லாம் பண்ணியிருக்காரு, ரொம்ப தப்பு ஆக்சுவலி. வயிற்று கழுவுறதுக்காக இது மாதிரி பழைக்கணுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி அவங்களுக்கு. இதுக்கு மேலே என்ன படம் எடுக்க முடியுமோ தெரியல. நீங்கள் தீரனை பார்த்துட்டு தீரன் மாதிரி படம் எதிர்பார்த்து நீங்கள் போனீங்கன்னா அது உங்களோட தப்பு. இது வந்து அஜித்தோட படம், மாஸ் இது ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவி, ஃபர்ஸ்ட்லேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே போயிட்டு இது தீரன் மாதிரி இல்லை, சதுரங்க வேட்டை மாதிரி இல்லைன்னா அது உங்களுடைய தப்பு. படம் ஒரு மாஸ் கமர்ஷியல் படத்தில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே அந்த படத்தில் இருக்குங்க. கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள்.